1 க்ரோர் ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஷேர் பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஒரே மாதிரியான டீம் தான் நேற்று கிராண்ட் லீக் அடிச்சிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த பஞ்சாப் கிங்ஸ் லெவனுக்கும் அப்புறம் கேகேஆருக்கும் நடந்த மேட்ச்சில் கிராண்ட் லீக் வந்து பார்த்திங்கன்னா 1 க்ரோர் ப்ரைஸை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அந்த டீம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி டீம்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு டாஸ்க் போட்டதுக்கப்புறம் டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் முன்னக்கூடியே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். அதுக்கான லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் இந்த சிஎஸ்கே மேட்ச் கூட செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது புரியும் என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் ராகுல், ராகுல் பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே வச்சுருந்தாங்க. அதே போல் மயங்க் அகர்வாலும் ஹை பர்சன்டேஜுங்க. நிதீஷ் ராணா அந்த திருப்பதி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜ் பிக்கிங். முக்கியமாக வெங்கடேஷ் ஐயர் நேற்று கேப்டன் வந்து போட்டிருக்காரு. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீமில் வெங்கடேஷ் ஐயர் கேப்டனாக போட்டிருந்தேன். பட் அது நான் சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுனில் நரேன் இவர் வந்து பாருங்கள், இவரும் வந்து பார்த்திங்கன்னா 32 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. முகமது சமி, மாவி, சக்கரவர்த்தி, ஏ சிங்கு இவரை வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ ரவி பிஷ்ணாய், நேற்று நிறைய பேர் ரவி பிஷ்ணாய் வச்சு கேப்டனும் வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. சரி ஓகே, இப்போது நம்ம ஒவ்வொரு பிளேயரோட பர்சன்டேஜ் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ லோகேஷ் ராகுல் எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் பிக் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம 1 பை 1 நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வின் பண்ண முடியும். லோகேஷ் ராகுல் 92%. ஸோ மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் எல்லோரும் வச்சுருப்பாங்க. மயங்க் அகர்வாலும் அதே மாதிரி மோஸ்ட்லி பர்சன்டேஜில் இருப்பார், 75%. நிதீஷ் ராணா 48%. ஸோ நிதீஷ் ராணாவை நோட் பண்ணிக்கோங்க, 48%ல் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 51 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காரு. அதே போல் ராகுல் திரிபாதி 74%, மோஸ்ட்லி இவரையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எடுத்திருப்போம். சுனில் நரேன் 83%, வெங்கடேஷ் ஐயர். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே நம்ம எடுத்திருப்போம் கரெக்டாக. சரி ஓகே, ஆல்ரெடி பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிதீஷ் ராணா லோ பர்சன்டேஜ் பிளேயராக அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. முகமது சமி பார்க்கலாம் 85%, சிவம் மாவி. ஏன் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கான ஃபில்ட்ரு அதாவது எப்படி டீம் எடுக்கணுங்கிற மெத்தட் நமக்கு கண்டிப்பாக தெரியும். சிவம் மாவி பாருங்கள் 15%, வருண் சக்கரவர்த்தி போகலாம் 60%, ஏ சிங் 61%. இவரை வந்து ஒரு சிலர்லாம் பிக் பண்ணி நான் தான் சொல்கிறேன், நானே வந்து பிக் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த வைஸ் கேப்டன் கொடுக்குற மைண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரல, சும்மா டீமில் இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சேன். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ஏ சிங்கை வைஸ் கேப்டன் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ரவி பிஷ்ணாய் மோஸ்ட்லி இவரையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வச்சுருந்தாங்க. சரி ஓகே, இப்போது இவர் பண்ண பிளான் என்னென்னா லோ பர்சன்டேஜ் பிளேயரை கவர் பண்ணியிருக்கார். இவர் பண்ண அந்த பிளானில் வந்தது நிதீஷ் ராணாவும் சிவம் மாவியும். அதுபோக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ சிங்கு இவரும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பர்சன்டேஜில் தான் இருக்கார். பட் இவர் வந்து ரிஸ்க் எடுத்தது வைஸ் கேப்டன். ஸோ அப்படின்னா என்ன கணக்குனா 15%ல் ஒரு பிளேயர் ரிஸ்க் எடுத்திருக்காரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50% ப்ளஸ் ஒரு பிளேயர் வந்து ரிஸ்க் எடுத்து போட்டிருக்காரு. ஏ சிங் 60%ல் ரிஸ்க் எடுத்து வைஸ் கேப்டனாக போட்டிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்புளாக வேறு டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மாவி மாவிக்கு பதில் வேறு ஒரு பிளேயரை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? சரி, இந்த மாதிரி தான் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு ஒரு 10 டீம் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஒரு கான்செப்டை நம்ம வச்சுக்கணும். சேம் டீமில் கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வச்சுக்கோங்க சரியா. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு க்ளோன் பண்ணி 3 பிளேயராக மாற்றுறது
கொஞ்சம் நமக்கு பெட்டர் திங்கிங்காக இருக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் நமக்கு வந்து வின்னிங் வரும். பட் இதில் மைனஸ் என்னென்னா, ஒரு மேட்ச் மைனஸ் ஆகும், ஒரு மேட்ச் வந்து ப்ளஸ் ஆகும். ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். நீங்கள் வேணும்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீம் மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள், நல்லா கிடைக்கும். ஒரு டீம் க்ரியேட் பண்ணி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், வெங்கடேஷ் ஐயர்ட்ட கேப்டன், ரோகேஷ் ராகுல்கிட்ட வைஸ் கேப்டன், நம்ம எடுக்க போகிற அந்த 10 டீமுமே நீங்கள் சேம் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ என்னென்னா, இதே டீமை வச்சு நான் உங்களுக்கு பேஸ் பண்ணி சொல்லி காட்டுறேன். பவுலிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ முகமது சமி நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முகமது சமிக்கு பதிலாக வேறு ஒரு பவுலரை இங்கே கொண்டு வரலாம். அதே போல் ஆல்ரவுண்டரில் இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் தான். பட் இந்த மாதிரி மெத்தடில் நிறைய பேர் அடிச்சிட்ருக்காங்க, T10 முதற்கொண்டு. அப்புறம் ஆல்ரவுண்டரில் சுனில் நரேன் நம்ம வந்து தூக்கிடலாம். மயங்க் அகர்வாலுக்கு பதிலாக வேறு ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமில் மூணு சேஞ்சஸ் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு செட் பண்ணணும். 10 டீமாக செட் பண்ணி போடலாம், அதை ஒரு 5 டீமாக, அதாவது செட்டுனா கேப்டனும் ராகுலும், நல்லா கிடைக்கும், கேப்டன் ஐயரும் ராகுலும் ஒரு 5 டீமில் இவங்க ஒரு செட்டு, மூணு பிளேயர் மாத்திரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீம் 6-10 வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து ராகுலை வந்து கேப்டனாக போடுங்க. அதே போல் திருப்பாதியாக வைஸ் கேப்டனை நம்ம அடுத்த 5 டீமுக்கு வைஸ் கேப்டனை போட்டு அதில் குளோன் பண்ணி ஒரு 3 பேரை நம்ம மாற்றணும். இந்த மாதிரி ஒரு செட்டு சேர்க்கும்போது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட் லீகை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் ஒரு சில மெத்தடு. ஸோ நிறைய பேர் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டீம் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக வின் பண்ண முடியும். மோஸ்ட்லி பர்சன்டேஜ் பிளேயர் எடுத்து அங்கேருந்து கூட நீங்கள் மைனஸ் பண்ணி கொண்டு வாங்க, நல்லாயிருக்கும். பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இவங்கள்ட்ட கொடுக்கலாமா. ஒரு சில பிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கு சப்போர்ட் பண்ணோம், ஒரு சில பிச்சை வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கு சப்போர்ட் பண்ணோம், ஒரு சில பிச்சை ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணோம், நிறைய டீட்டெயிலாக இருக்குது. அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா போதுமானது, சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு சில மெத்தட்லாம். ஸோ மென்மேலும் உங்களுக்கு எல்லா தகவலும் நம்ம சேனலில் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம, எல்லோரும் அந்த ஆல் பட்டன் ஏன் விட்டுறீங்க தெரியல, அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸில் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சரியா? அப்படின்னாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.